அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து கருவேம்பு இலை என்னடா இது கேள்விப்படாததாக இருக்குதே ஆமாங்க இதை கரு வேர் இலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா கறிவேப்பிலைன்னு சொல்லுவாங்க என்ன கருவேப்பிலையா ஆமாம் கருவேப்பிலை தான் இது சமையலுக்கு கொஞ்சம் மனத்துக்காக யூஸ் பண்ணுறது தானே இல்லைங்க மனத்துக்காகவும் யூஸ் பண்ணுறது அப்போ வேறு எதுக்கெல்லாம் பயன்படும் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் கருவேப்பிலங்கிறத எல்லா சமையல்லையுமே கண்டிப்பாக நம்ம அதை சேர்க்குறோமே ஏன் அதை நம்ம சேர்க்கிறோம் நம்ம முன்னோர்கள் மருந்தின வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணுங்கிற ஒரு வல்லுவனின் வாக்கை நம்ம அன்றாட உணவில் என்னென்ன பொருட்கள்லாம் எல்லா உணவுகள்லையுமே சேருதோ அந்த உணவுகளில் அபரிமிதமான அளவு அளவுக்கு அதிகமான அளவு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான அந்த நார்ச்சத்துக்கள் அற்புதமான அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் செறிந்து காணப்படும்ங்கிறது மாற்ற முடியாத ஒரு உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க நம்ம ஜீரகம் எடுத்துக்கலாம் நல்மிளகு எடுத்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இது எல்லாத்திலையுமே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அதனோடு சேர்த்து இந்த ஒரு சுவையும் கொடுத்து சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சமையல் கலைங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் மட்டும்தான் இருக்குன்றத நம்ம பெருமையா எங்க வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகே வரலாம் நல்லதா எந்த அளவுக்கு நல்லதுன்னு பார்த்தா மிக 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 சிறந்தது அது ஒரு கரு வேம்பு இலைன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைன்னா கரு வேர் இலைன்னு சொல்லிருக்கிறாங்க வயிற்றில் இருக்கக்கூடிய கருவினுடைய அந்த ஆணி வேறாக இருக்கக்கூடிய அந்த கருவை அதில் தொற்று நோய்களை ஏற்படுத்தாமல் காக்கக்கூடிய அளவுக்கு அந்த கருவேப்பிலையானது மிகச்சிறந்த ஒரு கவசமாக வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுக்களுக்கு காணப்படுகிறது அப்போ அம்மா குழந்தை உண்டாயிட்டாங்கன்னா கருவேப்பிலை அப்பப்போ சாப்பிட்டே இருக்கலாம் அது மட்டுமா இல்லை எல்லா வியாதிக்குமே முக்கியமான பிரச்சனை என்ன பித்தம் பித்தம் இருந்தா சித்தம் கெட்டு போகும் அதிகமா டென்ஷன் ஆகும் சபலம் உண்டாகும் சிந்தனை சபலம் சிதறலோட காணப்படும் சொல்லுவாங்கல்ல ரொம்ப டென்ஷனா இருக்கிறவங்க பார்த்து பித்தம் தலைக்கேறிட்டாப்பா கிராமத்துல கேட்பாங்கல்ல அப்ப என்ன அர்த்தம் உடல் சூடு தேக காந்தல் அந்த பித்தம் அதிகம் ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும் இந்த மாதிரியான தேக காந்தல் அதிகமா இருக்கிறவங்க அதிகமா மைண்ட் ரொம்ப சலனமா இருக்கிறவங்க இந்த மைண்ட் சலனத்தினா நைட்டு தூக்கம் சரியா வராம அவதிப்படுறவங்க அடிக்கடி டென்ஷன் ஆகுறவங்க கவலையா இருக்கிறவங்க கண்ணில் வந்து ரொம்ப எரிச்சல் கண் சூடு நோயால் பாதிக்கப்படுறவங்க பாதங்கள்ல வெடிப்பு வர்றவங்க அந்த பித்த மதியமாய் வயிற்றில் அல்சர் பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க அத்தனை நபர்களுக்கும் கருவேப்பிள்ளைங்கிறது மிகச்சிறந்த வரப்பிரசாதம் என்னங்க வரப்பிரசாதமா ஆமா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன்களை தரக்கூடியது இதை எப்படி சாப்பிடலாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும்னா பச்சையாக மென்று கூட சாப்பிடலாம் டெய்லி காலை காலையில் கருவேப்பில தொடர்ந்து சாப்பிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய ரத்தம் சுத்தமாகும் ரத்த உற்பத்தி வந்து இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ரத்தத்தினுடைய சிவப்பு ரத்த அணுக்களின் எண்ணிக்கை வந்து அற்புதமான வகையில் செயல்படும் உடம்புல தேவையில்லாத பித்தங்கள் சமப்படும் இல்லைங்க கருவேப்பிலை சவச்சி சாப்பிட்றதுக்குலாம் எனக்கு பிடிக்காது அந்த டேஸ்ட்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடிய கெட்டகிரியா உங்களுக்கு இருக்கவே இருக்கு நல்ல தேங்காவை திருவி தேங்காய் பால் எடுங்க கருவேப்பிலையை அரைச்சிக்கோங்க தேவைக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அற்புதமாக காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உமிழீரோடு சேர்ந்த வண்ணம் சுவைத்து சாப்பிடுங்க மிகச்சிறந்த பலன்களை அனுபவிக்கலாம் டெய்லி சாப்பிடணுமா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளாவது நம்ம சாப்பிட பழகணும் கரு கறியில் சாப்பிடும்போது அந்த கருவேப்பிள்ளையை எடுத்து ஓரமாக வச்சுருவோங்க அது கூட தப்பு இல்லை ஏன்னா நம்ம அந்த சூட்டலா சத்துக்கள் கூட அந்த ஆகாரத்தில் இறங்கிடும் ஆனால் பச்சையாக பொழுது முழுமையான அளவு ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இலை தான் கருவேப்பிள்ளை அப்ப இந்த கருவேப்பிலை எத்தனையோ வகைகள் இருந்துட்டு இருக்குது அது நமக்கு சாதாரணமாக கிடைக்கும் அத்தனை வகைகள்லையுமே பொதுவான மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுகிறது இது கருவேப்பிலை உள்ளுக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படிலாம் அவசியம் இல்லையே தோல்ல கூட தேமல் இருக்கலாம் ஆறாத புண்கள் இருக்கலாம் அந்த புண்கள்ல கூட அந்த கருவேப்பிலை அரைச்சி கொஞ்சம் மஞ்சளோடு கலந்து மேற்பூச்சாக பூசலாம் ஏன் வாரத்தில் ஒரு நாளைக்கு அந்த கருவேப்பிலை அரைச்சி அதில் உடம்புல தேய்த்து சோப்புக்கு பதிலாக குளிப்ப குளிப்ப குளிப்பதற்கு பயன்படுத்தலாம் இந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒதுக்கலாமா நிச்சயமாக ஒதுக்க கூடாது நமக்குதோ பிடிக்கலையோ சொல்றதை விட நமக்கு பிடிக்கிற மாதிரி அந்த கருவேப்பிலையை நம்ம ஆகாரத்துல அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த பார்க்கணும் தினமும் ஒரு பத்து கருவேப்பிலையா மென்று சாப்பிடுறவர்களுடைய உடல் வந்து மற்றவர்களை விட சக மனிதர்களை விட நிச்சயமாக ஆரோக்கியமாக காணப்படும் எல்லா வியாதிக்குமே அடிப்படையான விஷயம் என்ன நல்ல ரத்தம் ரத்தம் நல்ல தூய்மையா இருந்துச்சுன்னா உடலின் எதிர்ப்பு சக்தி மேம்படும் அப்போ உடலின் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதில் சிறந்தது இந்த கருவேப்பிலை ரொம்ப சிந்தனை வந்து ரொம்ப சீராக இல்லைன்னா நம்மளால் நிம்மதியா இருக்க முடியாது மனதிற்கு நிம்மதியை தருவது கருவேப்பிலை தோல்ல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மனம் அசௌகரியமாக ரொம்ப இருப்போம் அந்த தோல் பிரச்சினைகளை நீக்கக்கூடியது கருவேப்பிழை அப்போ பித்தத்தை தணிக்கிறது சித்தத்தை சீராக்கிறது ஜீரணத்தை சரி பண்ணுது இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய கருவேப்பிழை ஆள் எளிமையாக கிடைக்கிது இலவசமாக கூட கிடைக்கிது சாதாரண ஒரு கண்ணு வாங்கி வச்சா கூட கண்டிப்பாக நமக்கு ஒரு மிகச்சிறந்த பல அன்றாடம் தரக்கூடிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக திகழ்கின்ற கருவேப்பிலையை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் நம் நண்பர்களையும் பயன்படுத்த செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்றும் நலமுடன் வாழ ஜெய்கிபிசா ஆயுர்வேதா டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நன்றி